மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றிய போதிலும் போட்டியிட்ட நந்திகிராம் தொகுதியில் மம்தா பானர்ஜி தோல்வி அடைந்து உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்து உள்ளது. மேற்கு வங்கத்தில் பாஜக திரிணாமுல் காங்கிரஸ் இடையே கடும் போட்டியானது நிலவியது. ஆரம்பத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டு வீழ்த்தி வந்தாலும் ஒரு கட்டத்தில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியானது பாஜகவை துவம்சம் செய்து விட்டது என்று கூறலாம். அங்கு போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் சேர்த்து திரிணாமுல் காங்கிரஸ் 220 தொகுதிகளிலும் பாஜக 70 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளது. பாஜக வேட்பாளர் சுவேந்து அதிகாரியின் சவாலை ஏற்று நந்திகிராம் தொகுதியில் மம்தா பானர்ஜி போட்டியிட்டார். காலை முதலே பின்னடைவில் இருந்து வந்த அவர் மதிய நேரத்தில் முன்னிலைக்கு வந்தார். இந்நிலையில் திடீரென்று அவர் 1622 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் சுவேந்து அதிகாரியிடம் தோல்வி அடைந்ததாக அறிவிக்கப்பட்டு உள்ளார். மம்தா முதலில் 1200 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது திடீரென்று தோல்வி என அறிவிக்கப்பட்டு உள்ளது. இது குறித்து பேசிய மம்தா பானர்ஜி, நந்திகிராம் தோல்வியை ஏற்றுக்கொள்கின்றேன், இருந்தாலும் நான் மேற்குவங்க முதல்வராக பதவியேற்பேன். நந்திகிராமை குறித்து கவலைப்பட வேண்டாம், நான் நந்திகிராமில் தோல்வி அடைய வாய்ப்பு உள்ளது. நான் மிகப்பெரிய அமைப்பை எதிர்த்து போட்டியிட்டேன். நந்திகிராம் மக்கள் என்ன தீர்ப்பு அளிக்கின்றார்களோ அதை ஏற்றுக்கொள்கின்றேன். எனக்கு அதை பற்றி கவலை கூட இல்லை. பாஜக கட்சியானது தேர்தலிலேயே தோல்வி அடைந்து விட்டது. தேர்தல் ஆணையம் கடைசியில் முடிவை மாற்றி அறிவித்து உள்ளது. நான் வெற்றி பெற்றதாக அறிவித்துவிட்டு பின்னர் ஏன் முடிவை மாற்ற வேண்டும்? இது குறித்து நான் நீதிமன்றத்தில் முறையிடுவேன் என்று அவர் கூறியுள்ளார். Subscribe, like, comment, and share.